Hi students, now we are going to discuss about what full and what less current. What less current is the heading, but we are discussing about the what full and what less current. What full apni sarale enna full what generate power apna power full ah consume pandrathu power irukkaradhu. What full current means the current has power. What less current apni sonna அப்போ வாட் லெஸ் அப்போ பவர் இல்ல சோ அப்போ பவர் இல்லாத ஒரு காம்போனென்ட் அப்படி கூட சொல்லிக்கலாம் நம்ம ஒரு ரெசிஸ்டர் அப்படினா கரண்ட் அண்ட் வோல்டேஜ் வந்து இன் ஃபேஸ்ல இருக்கும் சோ அப்போ ஒரு ரெசிஸ்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படினா தி வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஹஸ் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இஸ் ஜீரோ தட் இஸ் சேம் ஃபேஸ் இன் ஃபேஸ்ல இருக்கும் அப்போ தட் இஸ் பவர் வந்து ஃபுல்லா கன்சூம் ஆகும் பட் இன் எல் எல் தட் இஸ் இன்டக்டர் அண்ட் சி தட் இஸ் கெபாசிட்டர் so inductive circuit or capacitive ac circuit ah irundhuchu appadina avu undu phase between voltage and current is not equal to zero that is phase angle undu zero ah irukadhu or in phase ah irukadhu it has some angle for pure inductive circuit appadina phase difference undu pi by 2 irukum adhe mari pure capacitive circuit appadina current ku voltage ku idaila phase difference undu pi by 2 that is 90 degree phase difference irukum okay va இந்த எல்லாத்தையும் சேர்த்து நம்ம RLC சர்க்யூட்ல யூஸ் பண்ணும்போது எவ்வளவு வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் நம்ம சொல்ல முடியாது ஏனா R L C இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் பை இஸ் ஈக்குவல் டு நம்ம கூட ஃபார்முலா பார்த்திருப்போம் டான் இன்வர்ஸ் ஆஃப் அந்த XL தட் இஸ் XL - XC / R அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா பார்த்திருப்போம் ஓகேவா சோ அந்த XL XC அண்ட் அந்த R அந்த ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் தென் கெபாசிட்டரோட கெபாசிட்டன்ஸ் தட் இஸ் XL ரியாக்டன்ஸ் கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் தென் இண்டக்டரோட இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இந்த எல்லா டேர்மையும் சேர்த்து தான் நமக்கு ஃபேஸ் ஆங்கிள் இருக்கும் தட் இஸ் டோட்டல் கரண்ட் ஃப்ளோ த RLC சர்க்யூட் இருக்கும் அங்கே இருக்கிற வோல்டேஜ் இடையில ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து அந்த ரேஷியோ பொறுத்து இருக்கும் ஸோ நம்ம ஏதோ ஒரு பையங்கிற ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஓகேவா ஒரு RLC சர்க்யூட்ல கரண்ட்டுக்கும் வோல்டேஜ் இடையில ஃபேஸ் டிஃபரன்ஸ் பை அப்படின்னு இருக்குன்னு நினச்சிக்கலாம் ஓகேவா எஸ் பை பை ஓகேவா சோ இப்போ இந்த கரண்டோட இந்த இது பையை பாத்தீங்களா இதுதான் ஹரிசானல் டேர்ம் எடுத்துக்கலாம் இந்த வோல்டேஜ் தான் நமக்கு ரெஃபரன்ஸ் அந்த கரண்ட் வச்சு தான் பார்ப்போம் ஏன்னா வாட் பிளஸ் ஆர் வாட் ஃபுல் கரண்ட் சோ அந்த கரண்ட்டை தான் நம்ம ஸ்டடி பண்றோம் அப்ப இந்த கரண்ட் இந்த டேர்ம்ல ஹரிசானல் காம்போனன்ட் ஆகும் தென் இது இப்படி எடுத்து வெர்டிகல் காம்போனன்ட் வெர்டிகல் காம்போனன்ட்டா ரெண்டா நான் கிளாசிஃபை பண்றேன் இந்த கரண்ட்டை தான் நான் கிளாசிஃபை பண்றேன் அப்ப இந்த கரண்ட்டோட இந்த வோல்டேஜ் கரண்ட் எல்லாம் the pi so current ni voltage connect பண்றாங்க இந்த இடத்துல that is the horizontal component அப்ப horizontal னா cos theta vertical னா sin theta அப்ப நம்ம லெவல்ல படிச்சிருக்கோம் ஓகேவா so அத ரிசால்வ் பண்றோம் ஓகே so இப்ப rectangular components are two rectangular components are ரிசால்வ் பண்றோம் the current so that is rms current i rms இது ரிசால்வ் பண்ணும்போது இங்க என்ன ஆயிருன்னா i rms cos phi இது the rms actual i rms cos phi இருக்கும் then our perpendicular i rms sin phi so now we are classify r resolve the rms current into two rectangular components that is parallel component and perpendicular component solla or horizontal component and vertical components solla okay va so parallel solla bodhu v rms ku parallel component vandu i rms cos phi then v rms ku perpendicular component i rms sin phi idhu indha yaar poruthu na classify pannanum அந்த கரண்ட அப்படின்னா அவங்கள வச்சுதான் நான் பேரல் ஆர் பெர்பெண்டிகுலர் சொல்றோம் ஆர் ஹரிசாண்டல் ஆர் வெர்டிகல் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா சோ அப்ப இதுதான் வெர்டிகல் காம்போனன்ட் திஸ் இஸ் ஹரிசாண்டல் காம்போனன்ட் வோல்டேஜ் ஆர் டைரக்ஷன் இல் இருக்கிறதுனால பாருங்க இந்த கரண்ட் வோல்டேஜ் இந்த ஐ ஆர்எஸ் காஸ் பை அண்ட் பி ஆர்எஸ் ரெண்டுமே இன் ஃபேஸ் அதே டைரக்ஷன் வோல்டேஜ் டைரக்ஷன் இருக்கிற கரண்ட் தான் இது சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு பவர் கிடைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி ஆவரேஜ் பவர்னா ஸ்டடி பண்ணியிருக்கோம் ஆவரேஜ் பவர் நிறைய பேர் இருக்கும் சோ ஆவரேஜ் பவரோட ஃபார்முலா என்ன அப்படினா தட் இஸ் பி ஆவரேஜ் அப்படி சொல்லுவோம் ஓகேவா சோ தி பி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு பி ஆர்எஸ் ஐ ஆர்எஸ் காஸ் பை அப்படி நம்ம சொல்லி இருக்கோம் ஓகேவா சோ இதல பாருங்க வோல்டேஜ் இன் தி ஐ ஆர்எஸ் காஸ் பை அப்ப வோல்டேஜ் இன் ஐ ஆர்எஸ் காஸ் பை தான் ஆவரேஜ் பவர் அப்ப இந்த பவர் எங்க போச்சு அப்படின்னா இதனால எந்த ஒரு நாளையும் கிடையாது தட் இஸ் த வேஸ்டேஜ் கூட எடுத்துக்கலாம் இந்த பவர் வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் ஸோ அதனால இந்த மட்டும் தான் நம்ம ஒரு சர்க்கியூட்ல கன்சிடர் பண்றோம் ஆவரேஜ் பவர் கூடிய பார்க்கனாலே அந்த காஸ் பீட்டர் தான் வருது
watchful current. This current is called as watchful current. This is wattless current. Wattless current is a new topic. We have to consume the power of consumer. ஆனா ஒரு டேர்ம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணல, அது வந்து கன்சிடரே பண்ணாம நம்ம ஒமிட் பண்றோம். அதை சொல்றதுதான் எப்படியே வாட் பிளஸ் கரண்ட் ஹிட்டி கொடுத்துருக்கோம். பட் இதுல என்னன்னா வாட்ஃபுல் அண்ட் வாட்லெஸ் ரெண்டையுமே தான் நம்ம பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் த வாட்ஃபுல் கரண்ட், திஸ் இஸ் வாட்லெஸ் கரண்ட். ஸோ அதை நம்ம இந்த பாயிண்ட்ஸா சொல்றோம். ஓகேவா? ஸோ IRMS காஸ் பை தட் இஸ் வாட்ஃபுல் கரண்ட். ஏன்னா அதை நம்ம கன்சியூம் பண்றோம், வாட்ஃபுல் பவர் இருக்குது. ஏன்னா வோல்டேஜ் ஒரு டைரக்ஷன்லேயே இருக்கிறதுனால. ஸோ வோல்டேஜுக்கும் தட் இஸ் VRMS-க்கும் IRMS cos phi is the active component. ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரிஞ்சிருந்தா பவர் இஸ் ஈக்குவல் VRMS IRMS காஸ் பை. ஓகேவா? திஸ் திஸ் இஸ் தட் பவர், திஸ் இஸ் நோன் அஸ் ஆர் கால்ட் அஸ் வாட்ஃபுல் கரண்ட். ஸோ எதை சொல்றோம்னா இந்த தான் வாட்ஃபுல் கரண்ட், IRMS காஸ் பை தட் இஸ் வாட்ஃபுல் கரண்ட். தென் அதர் டேர்ம் இந்த வெர்டிகல் காம்பனண்ட், திஸ் இஸ் IRMS சைன் பை. இது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா வோல்டேஜுக்கு ஒரு 90 degree ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, பை பை டூ phase angle by by to the VRMS. So VRMS is 90 degree with or by by 2 radian with phase angle is there. Therefore, if we have 90 degree with the cos 90 is equal to 0, that means we have to consider it. That is why we have to do it. We have average formula, that is average formula. Formula is cos pi. So the pi is 90 degree with the voltage. பர் வோல்டேஜ் இந்த கரண்ட் இருக்கும். இதை நீங்க சைன் பை கன்சிடர் பண்ணலாம். தட் இஸ் த கரண்ட், ஒரு கரண்ட்ல ஒரு பார்ட். ஸோ இந்த கரண்ட்டுக்கும் இந்த வோல்டேஜ் கடையில 90 degree இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு பவர் கன்சம்ஷன் எவ்வளவு இருக்கும், ஜீரோ பவர் கன்சம்ஷன் இருக்காது. ஏன்னா காமனான பார்வை இதை எடுத்துக்கோங்க, இதுதான் அந்த கரண்ட் IRMS சைன் பைங்கிறது. திஸ் இஸ் த IRMS சைன் பை. இந்த பையங்கிறது என்ன அப்படின்னா இந்த வோல்டேஜ்க்கும் திஸ் கரண்ட் கடையில் இருக்கிற ஆங்கிள் 90. Current. So wattless current is சொன்னா IRMS sin phi is the wattless current. Okay? Yes. So if the value 90 degree இருக்கு அப்படி சொன்னா நமக்கு வந்து ஞாபகம் வருது phase difference எங்க 90 னா இருக்கும் அப்படி பார்த்தா ஒரு pure inductive circuit or pure capacitive circuit தான் current க்கு voltage கடையில 90 degree phase difference இருக்கும். Okay? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் resistor only அப்படினா in phase ஆ இருக்கும். இண்டக்டர் மட்டும் இருக்கு அப்படின்னா ஒரு 90 degree வந்து இண்டக்டர் சொல்லும்போது வோல்டேஜ் லீட் பண்ணும், கரண்ட் லேக் ஆகும். ஸோ யார் லீட் பண்ணுறாங்க, யார் லேக் பண்ண லேக் ஆகிறாங்கிறது முக்கியம் இல்லை. பட் எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து லேக் ஆகுறாங்க, யார் லீட் பண்ணுறாங்க. ஸோ இண்டக்டர் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஒரு எல்லு இண்டக்டர் வந்து வோல்டேஜ் தான் நம்ம லீட் பண்ணும், ஃபார்வர்டாக இருக்கும். கரண்ட் வந்து லேக் ஆகும், எவ்வளோ ஆகுது அப்படின்னா ஃபேஸ் ஆகும் பை பை டூ. ஸோ 90 degree. இதே கெப்பாசிட்டர் அப்படின்னா கரண்ட் லீட் பண்ணுறோம், வோல்டேஜ் லேக் ஆகும், அதுவும் 90 degree தான், தட் இஸ் பை பை டூ ரேடியல். ஸோ இதில் ரெண்டுமே 90 வருதுனால ஒரு பியூர் இண்டக்டர் இண்டக்டிவ் சர்க்கியூட் ஆர் பியூர் கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்டாக இருந்துச்சு அப்படின்னா பவர் கன்சம்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. தட் இஸ் ஐடியல் கான்செப்ட். ஓகேவா? ஏன்னா நான் ஒரு பியூர் இண்டக்டர் சர்க்கியூட்டில் இருக்கு அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸு, ஸோ இண்டக்டர் மட்டும் இருக்குது அப்படின்னா நான் எவ்வளோ இன்புட் கொடுக்குறனோ அப்படியே வோல்டேஜ் அப்படியே இங்கே வந்து மேக்னெட்டிக் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். நான் கொடுக்குற பவர் எல்லாமே மேக்னெட்டிக் எனர்ஜியாக ஸ்டோர் பண்ணணும், மேக்னெட்டிக் எனர்ஜியாக. அப்படின்னா அது வேஸ்ட் ஆகாது நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ஐடியல் கான்செப்டில் தான் வேஸ்ட் ஆகாது, பட் உங்களே இதில் கொஞ்சம் லாஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா இதில் வந்து ஸ்டோர் ஆகும், அப்போ அந்த கரண்ட் கொஞ்சம் வேரியாச்சு, ஆல்டர்னேட் கரண்ட்டு. அப்போ கரண்ட் அப்படி வேரியாச்சு அப்படின்னா உடனே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் நடக்கும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் நடந்துச்சுன்னா இங்கே இண்டக்ஷன் செல்ஃப் இண்டக்டன்ஸ் நடக்கும். செல்ஃப் இண்டக்டன்ஸ் மூலமாக உள்ள ஒரு அப்போசிங் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும்.
அது என்ன பண்ணுது growth அப்போஸ் பண்ணும் ஆகுது இங்க ஒரு எனர்ஜி லாஸ் நடந்துட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும் இது ஒரு கெபாசிட்டர் மட்டும் இருக்கு ஒரு கெபாசிட்டி சர்க்யூட் அப்படின்னா இங்க கொடுத்த அந்த எனர்ஜி எல்லாமே இங்க வந்து அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகும் கரண்ட் தான் லீக் பண்ணும் வோல்டேஜ் லீக் ஆகும் அப்படின்னா இது ஒரு எலக்ட்ரிக்கல் ஒரு டிசியா கொடுத்தா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும் எனர்ஜி ஸோ இங்கே அப்படியே கண்டெக்ட் பண்ற மாதிரி ஸோ இதுல வந்து கரண்ட் லீட் பண்ணும் வோல்டேஜ் லீக் ஆகும் 90 degrees ஸோ அதுலாம் வந்து பவர் கன்சம்ஷன் இருக்காது கொடுத்தது அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணிடும் ஏதோ பார்க்குறோம் கன்சியூம் பண்ணாது இதுவும் கன்சியூம் பண்ணாது இல்லையோ சியும் கன்சியூம் பண்ணாது ஸோ பியூர் இண்டக்டிவ் சர்க்கியூட் அண்ட் பியூர் கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட் இஸ் நோன் அஸ் த வாட் லெஸ் சர்க்கியூட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேவா அது இந்த ரெண்டு பேர் தான் நடக்குது இண்டக்டிவ் அண்ட் கெப்பாசிட்டி சர்க்கியூட்ல மட்டும்தான் இந்த வாட்லெஸ் கரண்ட்ங்கிற கான்செப்ட் வந்து இருக்கும் பியூரா இருந்தா ஓகேவா எஸ் இந்த டேர்ம் எல்லாமே வாட்ஃபுல் வாட்லெஸ் கரண்ட் என்னன்னு பார்த்தோம் இப்போ நியூ டாபிக் தட் இஸ் பவர் ஃபேக்டர் நம்ம இந்த ஆவரேஜ் பவர் நான் டைரக்ட் பண்ண போய் சொல்லிட்டு இருப்பேன் லாஸ்ட் வந்து இந்த டேர்ம் விஆர்எஸ் இட் ஐஆர்எஸ் இஸ் த அப்பரண்ட் பவர் காஸ்ட் இஸ் த பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா அந்த பவர் ஃபேக்டர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் 1 mark ஆர் 2 mark ப்ராப்ளம்ஸ் 2 mark ப்ராப்ளத்துலையும் ஆர் 1 mark நம்ம பவர் ஃபேக்டர் அடிக்கடி கேட்பாங்க So power factor is what? Power factor is equal to cos phi. Phi is the phase angle between voltage and current. So voltage and current are the phase angle. And the phase angle is the cosine value. Cosine is the angle between voltage and current in the alternate circuit. That is AC circuit, alternate current circuit. The phase angle between voltage and current is the cosine angle. And the cosine value, that is the power factor. So power factor is equal to cosine of pi. I'm sorry. So cosine, that is cos, cos pi. Okay. So cos pi is equal to R by Z. That is the resistance by impedance. நீங்க அப்படியே RLC சர்க்யூட் போய் பாத்தீங்கன்னா இந்த RLC சீரிஸ் ரெசோனன்ஸ் சர்க்யூட்ல ஒரு கிராஃப் போட்டுருக்கோம் ஓகேமா எஸ் இந்த மாதிரி போட்டுருக்கோம் இதுல இது ஒரு வோல்டேஜ் ஸோ பை இது VR then இது XL நம்ம XL that's R எடுத்துக்கலாம் XL minus XC எடுத்துக்கலாம் ஏன்னா இன்டெக்ட் ஆக தான் நீட் கொடுத்து எடுத்துருக்கோம் ஸோ இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு ரிசல்ட் தட் இஸ் வி இருக்கும் அது வந்து ரிசல்ட் ரிசல்ட் என்னன்னா எல்லாமே ரெசிஸ்டிவ் ரெசிஸ்டா வச்சு சொல்லியிருக்கேன் ரெசிஸ்டா தட் இஸ் ரியாக்டன்ஸ் தட் இஸ் இம்பிடன்ஸ் எல்லாமே ஓட்டி வச்சு சொல்லணும் அப்படி நீ விஆர் சொல்லணும் நீ கேபிட்டல் வி மட்டும் சொல்லணும் தட் இஸ் விஎல் மைனஸ் விசி அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் நம்ம வோல்டேஜ் வச்சு சொல்லாமல் நான் இங்கே வந்து ரெசிஸ்டர் மட்டும் சொல்லுறதுனால நம்ம ரெசிஸ்டர் வச்சு இந்த சர்க்கியூட் சொல்லிடுறோம் ஸோ இப்போ இந்த ரெண்டு ரிசல்ட் நீங்கள் இருக்கா ஸோ இதோட ரிசல்ட் தான் எவ்வளோ இருக்கும் இந்த இதில் இருக்க எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி இருக்கும் ஸோ இந்த டேர்ம் தான் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி இப்போ தட் இஸ் ஒமேகா ஸோ அப்போ இதான் பண்ணி அப்போ எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி அப்புறம் காஸ் பை அப்படின்னு சொல்லணும்னா அட்ஜஸ்டன்ட் தட் இஸ் திஸ் இஸ் ஆர் இது வரைக்கும் ஆர் ஸோ காஸ் பை சொல்லும்போது அட்ஜஸ்டன்ட் டிவைடட் பை ஹைபோடனஸ் ஸோ அட்ஜஸ்டன்ட் சைன் டிவைடட் பை ஹைபோடனஸ் ஸோ அட்ஜஸ்டன்ட் சைன் வந்து ஆர் ஹைபோடனஸ் வந்து இது இசட் சொல்லலாம் ஓகேவா ஸோ அதனால் ஆர் பை இசட் இது அந்த டயக்ராம்ல இருந்து நம்ம காஸ் பை ஃபைண்ட் பண்ணிடலாம் ஓகேவா அதனால நம்ம டேன் பை தான் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி டிவைடட் பை ஆர் ஏன்னா நம்ம ஆங்கிள் தான் வேணும் பை வேணுங்கிறதுக்காக அதை செஞ்சிருக்கோம் பட் இந்த பவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ பவர் ஆவரேஜ் பவர் டேர்ம்ல என்ன இருக்குன்னா காஸ் பை தான் இருக்கு ஸோ அதே டயக்ராம்ல காஸ் பை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஆர் டிவைடட் பை இசட் தட் இஸ் அட்ஜஸ்டன்ஸ் சைன் பை ஹைபோடனஸ் சொல்லுவோம் தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் பை இம்பிடன்ஸ் ஸோ இம்பிடன்ஸ் சொல்லும்போது ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் சாரி ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர் வரும் ஓகேவா ஸோ இங்க ஆர் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பை இஸ் ஈக்குவல் டு காஸ் பை இப்போ ஃபைண்ட் பண்றோம் 0 வந்துச்சு அப்படின்னா பை இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு அர்த்தம் ஏன்னா பை பை 2 இதே காஸ் பை 1 வந்துச்சுன்னா அப்படின்னா ஃபேஸ் ஆங்கிள் இருக்கு அப்போ பார்த்தோம்னா 0 ஏன்னா காஸ் 0 தான் 1 ஸோ அப்படின்னா அந்த சர்க்கியூட் என்ன சர்க்கியூட் ஃபேஸ் ஆங்கிள் வந்து 0 வந்துச்சுன்னா தட் சர்க்கியூட் இஸ் பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்கியூட் ஏன்னா ரெசிஸ்டரில் தான் கரண்ட்டும் வோல்டேஜும் இன் ஃபேஸாக இருக்கும்
ஓகேவா சோ அந்த RLC சர்க்யூட் அதுக்கு முன்னாடி ரெசிஸ்டர் ஒண்ணி இன்டக்டர் ஒண்ணி கெபாசிட்டர் ஒண்ணி தென் RLC இது எல்லாமே சேர்த்து மாத்தி மாத்தி உள்ள சொல்றோம் ஓகேவா சோ பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம பவர் ஆவரேஜ் பவர் பை எக்ஸ்பிரஷன் தெரியும் அப்புறம் காஸ் பை வேணும் டெல்டா பை கொடுத்துருவாங்க ஆவரேஜ் பவர் பை அப்பரண்ட் பவர் தட் இஸ் ட்ரூ பவர் அத ஆவரேஜ் பவர் தான் ட்ரூ பவர் சொல்றோம் அந்த ட்ரூ பவர் டிவைடட் பை அப்பரண்ட் பவர் அப்பரண்ட் பவர் இஸ் VRMS into IRMS. RMS value will be the voltage and current multiply by the apparent power. Okay, okay. The three formulas are there. Example, the pure resistive circuit are in the power factor is 1 because phase angle between voltage and current is 0. Now, cos 0 is equal to 1. For pure inductor or capacitor circuit, inductor or capacitor circuit are in the cos the power factor is equal to 0. ஏ அப்படினா பை இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி ஏனா ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஃபார் பியூர் ரெசிஸ்டர் சாரி பியூர் இன்டக்டிவ் அண்ட் பியூர் கெபாசிட்டிவ் சர்க்யூட் ஆச்சுனா ஃபேஸ் ஆங்கிள் இஸ் 90 டிகிரி தட்ஸ் பை பை 2 தப்போ காஸ் பை இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் காஸ் பை பிட்வீன் 0 1 0 க்கு 1 க்கு நடுவுல இருக்கும் எந்த சர்க்யூட்னா ஒரு RLC சீரிஸ் சர்க்யூட்ல 0 க்கு 1 க்கு நடுவுல இருக்கும் ஏனா அது இவ்வளவு தான் ஆங்கிள் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இவ்வளவு தான் இருக்கும் நம்மளால தெரியாது பை கரெக்ட் சோ அதனால நிறைய